ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். மசாலா கொஞ்சம் கூட ஊதுறாமல் சூப்பரான டேஸ்ட்டில் இந்த மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மீன் வறுவல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ பாறை மீன் வாங்கியிருக்கேன். இதை 2 டைம் தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு மீனை இந்த மாதிரி கொஞ்சம் தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மீனில் அதிகமாக முள் இருக்காது. வாங்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக வாங்கினீங்கன்னா குட்டி குட்டி முள்ளெல்லாம் இருக்காது, குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கலாம். இப்போது மீன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மீனுக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். இப்போது இதில் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்க்கலாம். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா மீன் பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம்னா எண்ணெயில் பொரிக்கும் போது மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அந்த மீனோட பேட் ஸ்மெல் வராது. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்தோன்னா மசாலா பிரிஞ்சு தனித்தனியாக போகாமல் மீன் கூட நல்லா பைண்டிங்காக ஒட்டிக்கும். இப்போது இதை கையில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக கலந்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் மசாலா மீனில் ஒட்டாது. இந்த மாதிரி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கலந்துக்கலாம். இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நான் வீடியோவில் நல்லா கலராக தெரியணுங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா ஃபுட் கலர்லாம் சேர்க்க வேணாம். இப்போ இதை நல்லா கலந்து வச்சாச்சு. மசாலா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை விட ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலும் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது பிரிஞ்சு போயிடும். இப்போ இதில் மீன் மேலே தடவிக்கலாம். மீன் மேலே ரொம்ப திக்கான லேயரெல்லாம் மசாலா தடவக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக இருக்கணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மீன் மேலே தடவி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மீனை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதனால் மசாலா இந்தளவுக்கு தடவினா போதும். நீங்கள் நல்லா திக் லேயராக தடவுவீங்க அப்படின்னா அதை தோசைக்கல்ல மேலே போட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு அந்த மாதிரி சுடுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் தடவி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மீன் குழம்பு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை பண்ணுறதுக்கு வாங்குகிற மீனெல்லாம் எப்போவுமே முள் கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்குலாம் எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மீனோட சைஸு கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கணும் அப்படின்னா பெரிய பெரிய முள் தான் இருக்கும், குட்டி குட்டி முள்ளெல்லாம் இருக்காது. அதனால் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா தடவினதுக்கு அப்புறமா மீனை மினிமம் 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும் மசாலாவில். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம தடவனை உடனே பொரித்தோம் அப்படின்னா மீனுக்குள்ளே அந்த டேஸ்ட் இறங்கியிருக்காது, பிளைண்டாக இருக்கும். அதனால் மினிமம் 1 ஹவர் இல்லைனா 1/2 ஹவராவது ஊற வச்சு அதுக்கப்புறமா பொரிக்கணும். அப்போ தான் அந்த மீனில் உப்பு காரம்லாம் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போது 1 ஹவர் ஆயிடுச்சு, மீன் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை பொரிச்சிக்கலாம். இங்கே எடுத்ததுக்கப்புறமா மசாலாவை இன்னும் 1 டைம் கையில் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் லைட்டாக காய்ச்சதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம். ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மீன் பாதி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும், ரொம்ப நிறையலாம் எண்ணெய் தேவைப்படாது. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சோன்னா மீன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இதை 1-2 நிமிஷம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். டோட்டலாக 1-5 நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக மீன் குக் ஆயிடும். இப்போது இந்த சைடும் வெந்துருச்சு. அப்படிதான் 1-4 நிமிஷத்தில் இந்த மீன் நல்லா சாஃப்டாக குக் ஆயிடும். அதுக்கு மேலேயும் ரொம்ப நேரம் திருப்பி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வேக வச்சோன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும் மீன், சாப்பிட்றதுக்கு ஹார்ட் ஆயிரும். அதனால் டோட்டலாக 1-4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.